Hi friends, welcome back to our channel Cookery and Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல டொமேட்டோ புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சட்னிக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணி அதுல 2 டீஸ்பூன் oil சேர்த்துக்கறேன். oil சூடானதும் 1 டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். பெரிய பல்லு பூண்டு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கறேன். நீங்க சின்ன சைஸா இருந்தா கூட 2 சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இஞ்சி சேர்த்து அரைக்கும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்க வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 7 நம்பர் சேர்த்துக்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இத லைட்டா வதக்கிக்கலாம். கடலை பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு சால்ட் நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த டைம்லேயே சேர்க்கும்போது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த டைமில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் சேர்த்துட்டு லைட்டாக மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் 1 கைப்பிடி புதினா, அதுக்கு 1/4 பங்கு கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லி சீக்கிரமாகவே வதங்கிடும். அதனால நம்ம கடைசியாக சேர்த்துருக்கோம். புதினா கொத்தமல்லி நல்லாவே வதங்கிடுச்சு. ஃபைனலி கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம சட்னிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. இப்போ இதை லைட்டாக வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம ஆற வச்சுக்க போகிறோம். இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்ததெல்லாம் ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்ல புதினா ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இப்போ இந்த சட்னியை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அகெயின் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து அதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துருக்குறேன். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க சட்னியை இந்த தாளிப்பில் சேர்த்துக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ண மிக்சிலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சட்னியோட கலந்துக்கலாம். சட்னியை கொதிக்க வச்சிடக்கூடாது. ஜஸ்ட்டு சூடான எண்ணெயில் லைட்டாக கலரி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். சூப்பரான தக்காளி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.